தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க போலீஸாரை கண்டதும் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க சார் என கதறி எழுத பப்ஜி மதன் இன்று தர்மபுரியில் பப்ஜி மதன் கைது செய்யப்பட்ட போது அவர் போலீஸை பார்த்ததும் கண்ணீர் விட்டு கதறி அளித்தார் பாலியல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் யூடியூப் கேமர் மதனை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் பப்ஜி மதன் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று தருமுறையில் கைது செய்யப்பட்டுள்ளார் யூடியூபில் லைவ் வீடியோவில் பெண்களிடம் தவறாக பேசுவது சிறுமிகளை கட்ட திட்டுவது வீடியோ எடுத்து மிரட்டுவது பணம் பிடுங்குவது என்று இவர் அத்துமீறிய நிலையில் தற்போது போலீசார் இவரை கைது செய்துள்ளனர் சென்னை கிரைம் போலீசார் இவரை தருமபுரியில் கைது செய்துள்ளனர் தொடக்கத்தில் இருந்தே போலீஸுக்கு சவால் விட்டு வந்தவர் மதன் போலீஸ் தன்னை பிடிக்க முயல முடியாது என்று ஆடியோக்கள் மூலம் சவால் விட்டார் தன்னை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு நிறைய ஆதரவு இருக்கிறது போலீஸ் என்னை நெருங்க கூட முடியாது என்று சவால் விட்டு வந்தார் பப்ஜி மதன் முக்கியமாக பல்வேறு சிம் கார்டுகள் பல்வேறு இமெயில் முகவரிகள் என்று டெக்னிக்கலாக போலீஸுக்கே தண்ணி காட்டி வந்தார் கையில் நிறைய பணமும் இருந்ததால் இவர் எப்போதும் எங்கே செல்கிறார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பது காவல்துறையினர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு கடினமாக இருந்தது இந்த நம்பிக்கையில் தான் போலீஸுக்கு திமிராக பப்ஜி மதன் சவால் விட்டு வந்தார் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்னோம் பெரிய பெரிய மனசு மாதிரி பப்ஜி மதன் வந்து ஆடியோக்கள் வந்து பேசிட்டு வந்தார் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காருன்னு அதன்படி இன்று காலை இந்த நிலையில தர்மபுரி பப்ஜி மதன் கைது செய்யப்பட்ட போது அவர் போலீஸை பார்த்ததும் கண்ணீர் விட்டு உள்ளார் போலீஸ் காலை பிடித்து என்னை மன்னிச்சிடுங்க என்னை கைது பண்ணாதீங்க என்று கூறி கதறி கெஞ்சி இருக்கிறார் கேமர் பப்ஜி மதன் திமிராக சுற்றி வந்தவர் போலீசை பார்த்ததும் மாணவம் அடங்கி அஞ்சி நடுங்கி கெஞ்சி இருக்கிறார் நான் எந்த தப்பும் பண்ணலை என்று கதறியடி அழுது இருக்கிறார் போலீசாயை பார்த்ததும் முதலில் எப்படியாவது ஓடிவிடலாமா என்று முயன்றிருக்கிறார் ஆனால் வீட்டின் அனைத்து பக்கங்களையும் போலீசார் சுற்றி வளைத்த காரணத்தினால் எங்கேயும் செல்ல முடியாமல் மதன் போலீசாரிடம் சிக்கினார் பரபரப்பு தர்மபுரியில் உறவுக்காரர் ஒருவர் வீட்டில் இவர் பதுங்கியிருந்தார் போலீஸ் இங்கே கும்பலாக வந்த நிலையில் அங்கு கூட்டம் கூடி பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இவருக்கு அடிக்கலம் கொடுத்த உறவினர்களிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து சிபிஐ மூலமாக கிரைம் மூலமாக யூடியூப் பப்ஜி மதன் மற்றும் அவருடைய மனைவியான கீர்த்திகாவனுடைய இருவரினுடைய வங்கி கணக்குகள் மூடப்ப முடக்கப்பட்டுள்ளது இருவரினுடைய வங்கிக் கணக்கில் என்ன பரிவர்த்தனைகள் நடப்பெற்ற என்பதை ஆய்வினை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணால் நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய விரோத உங்கள் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சிவா